வெல்கம் ஹேட்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல கருட புராணத்துல மரணம் வரும்போது மரணம் நம்ம நெருங்கிருச்சு அப்படின்னு உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளா ஒரு சில அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதோட மரண பயத்தை பத்தியும் கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம். மனுஷனை பிறந்தா எல்லாருக்குமே மரணத்தை பத்தின பயம் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு ரவுடி இருக்கான், அவன் பல கொலைகளை அசால்ட்டா பண்ணக்கூடியவன், மத்தவன் சாகுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடியவனா இருப்பான். பட் போலீஸ் அவனை என்கவுண்டர் பண்ணும்போது தான் அவனுடைய மரணத்தை பார்த்து அவன் பயந்து ஓடுவான். அதே போல தூக்கு மேடையில இருக்கும் போதும் மரணத்தை பார்த்து பயப்படுவான். ஸோ அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருந்தாலும் சரி, வீக்கானவனா இருந்தாலும் சரி, மரண பயம் எல்லாருக்குமே பொதுவானதான். ஸோ கருடபுராணம் சொல்றது என்னன்னா, ஒருத்தன் செய்யக்கூடிய நல்ல செயல்களும் பாவங்களும் தான் ஒருத்தனுடைய மறுபிறப்பை வந்து நிர்ணயம் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மறுபிறப்பு நிர்ணயம் பத்தியும் இந்த வீடியோ நாம முழுசா பார்க்கலாம். முக்கியமா சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்பக்கூடியவங்க எல்லா மதத்திலுமே இருக்காங்க. அந்த வகையில கருட புராணம் இறப்புக்கு முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள்ல ஃபர்ஸ்ட் அறிகுறியா பசி இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒருத்தனுக்கு சாவு நெருங்கிருச்சுன்னா அவனுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமா மனிதனுடைய அத்தியாவசிய தேவையான உணவு, எவ்வளவுதான் அவனுக்கு பிடிச்ச உணவா இருந்தாலும் கூட அவனுக்கு மரணம் நெருங்கிருச்சுன்னா அந்த சாப்பாட்டுடைய வாசனை கூட அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. முக்கியமா தெளிவா கருடபுராணம் சொல்றது என்னன்னா, வழக்கமா ஒருத்தன் நோயில் இருக்கும்போது அவனுக்கு சாப்பாட்டுடைய வாசனையும் சரி, ஏன் சில சமயங்களில் சாப்பாடே கூட பிடிக்காம போகும், இது சகஜமான ஒண்ணுதான். பட் இதுவே அவனுக்கு அந்த நோய் குணமானதுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகி அந்த சாப்பிடக்கூடிய பொருட்கள் ரொம்ப நாளைக்கு மேல சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க எச்சரிக்கையா இருக்கணும், இவங்களுக்கு மரணம் ரொம்ப தூரத்துல இல்லை அப்படின்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அதிகப்படியான உடல் பலவீனம். ஒருத்தன் பாக்குறதுக்கு ரொம்பவே 80 கிலோ வெயிட்ல திடகாத்திரமா இருப்பான், அவனுக்கு உடம்புல எந்த விதமான நோயுமே இருக்காது. பட் அவனே அறியாம அவனுடைய உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும், சாப்பிட்றத அவன் கம்மி பண்ணிடுவான். இதனால அவனுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் குறைஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தவன் ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். தலையை அசைக்கிறது, கையை தூக்குறது, சாஞ்சு படுக்கிறது மாதிரியான சாதாரணமான அடிப்படை வேலைகள் கூட அவனால் செய்ய முடியாத அளவுக்கு அவனுடைய மரணம் அவனை தடுக்கும். அதே சமயம் வாயில் இருக்கக்கூடிய எச்சில், தொண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ரெண்டுமே கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து வறண்டு போயிடும். சாதாரணமாக தண்ணியை குடிக்கிறது கூட அவனுடைய தொண்டையில் எனர்ஜியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ந்து செயல்படாமல் இருக்கிறப்போ தான் அந்த பர்சனுக்கு சுத்தமாகவே தூக்கம் இல்லாமல் போயிடும். நைட் டைம்ல அவன் என்னதான் புரண்டு புரண்டு படுத்து தூங்க நினைச்சாலுமே அவனுக்கு தூக்கம் வராது, தூங்கவும் முடியாது. அப்படியே தூக்கம் வந்தாலும் அது நேரம் மாறின ஒரு தூக்கமா தான் இருக்கும். நைட்டுக்கு பதிலாக பகல்ல தூங்குவான், பகலுக்கு பதிலாக நைட்ல தூங்குவான். நைட்ல தூங்கினாலும் பாதி ராத்திலே முழிப்பு வந்து பாதி பகலுக்கு மேல தூங்குவான். இப்படி தூக்கமின்மை அவனுடைய வாழ்க்கையில குறுக்க வரும்போது அவனுடைய மனசு ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு ஒரு விதமான இருக்க நிலைக்கு போயிடும் அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. அப்படி இருக்கமான நிலைக்கு போன அந்த மனசு யாருக்கிட்டையுமே எதுக்காகவுமே பதிலே சொல்லாது. இப்படி பதிலே சொல்லாம இருக்கிறது ரொம்பவே பயங்கரமான ஒரு அறிகுறியா இருக்கும். இதனாலேயே அவனால அவன் வாழ போறக்கூடிய அந்த கொஞ்ச வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே, துக்கமோ துயரமோ மகிழ்ச்சியோ வலியோ எது வந்தாலுமே உணர்ச்சியே இல்லாம, இனி வாழ்க்கையில எதுவுமே இல்லை, இது நடந்து மட்டும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து அற்பமா பார்க்க ஆரம்பிப்பான் அப்படின்னு அந்த கருட புராணம் சொல்லுது. இப்ப சொன்ன அந்த மூணு விஷயங்களும் மரணம் அவனுக்கு நெருங்கிருச்சு அப்படின்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள். பட் அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் மரணம் அவனை நெருங்கிருச்சுன்னு அவனுக்கு அவனே புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூணு விஷயங்கள் தான் கருட புராணம் ரொம்பவே பயங்கரமான அறிகுறிகளை சொல்லுது. அந்த வகையில ஒருத்தனுக்கு மரணம் நெருங்கிருச்சுன்னா அவன் எப்போவாவதுதான் சிரிப்பான். பட் அவனுடைய சிரிப்புக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இருக்காது. துக்கமா இருக்கக்கூடிய இடத்துல அவன் சிரிப்பான், சந்தோஷமா இருக்கக்கூடிய இடத்துல அவன் சிரிக்க மாட்டான். அதே போல நிகழ்காலத்தோட தொடர்புல இல்லாத ஒரு விஷயத்த பத்தி சம்மந்தமே இல்லாம எதையாவது உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். அதே போல ஆதாரமே இல்லாத விஷயங்களை பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் இப்போ அவங்க வாழக்கூடிய அந்த பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் லைஃப்க்கு எந்த விதத்திலையும் தொடர்பே இருக்காது, யூஸும் ஆகாது. பட் அவங்க அந்த பாஸ்ட்ல நடந்த அந்த நிகழ்வை பத்தி சம்மந்தமே இல்லாம, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனுடைய தொடர்ச்சி தான் எனக்கு இப்போ நடக்குதுன்னு அவங்களே அறியாம பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் லைஃப் கூட சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ரோட்ல போகும்போது புலம்பிக்கிட்டே போவாங்க. இப்போதான் மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் படிப்படியா குறையும்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்ததுதான் ரொம்பவே பயங்கரமானது. மரணம் ஒருத்தனுக்கு நெருங்கிருச்சுன்னா அவன் எந்த விதமான வெயிட்டையுமே ஃபீல் பண்ண மாட்டான். எப்பவுமே அவன் தன்னை ஒரு இறகு மாதிரி லேசாகத்தான் ஃபீல் பண்ணுவான். அவனை சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே அவனை யதார்த்த நிலைக்கு கூட்டிகிட்டே போகாது. கற்பனை உலகத்தில் இருப்பான். அப்போதான் அவன் வாழ்கின்ற அந்த உலகத்தை விட்டுட்டு வேறொரு உலகத்துக்கு போக ஆரம்பிப்பான். வேற ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிப்பான் அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். உடலும் மனமும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாதான் ஒருத்தனால இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய சாதாரண மனிதனாக இருக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 5 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு நடந்தால் அவனுடைய மனமும் உடலும் தனித்தனியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் இவனை கவனிச்சுக்க அவனை பராமரிக்க வேற ஒரு பர்சன் தனியாக தேவைப்படுவாங்க. அது அவனுடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குடும்பத்தை சேர்ந்த யாராக வேணாலும் இருக்கலாம். இப்படி நீண்ட நாட்களாக பராமரிக்கக்கூடிய ஒருத்தன் தன்னை வெளி உலகத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிச்சுக்குவான். வெளி உலகத்தில் யாரு கூடயுமே அவனுக்கு தொடர்பு இருக்காது. பட் எப்போவாவது யாராவது வெளியே இருந்து அவனை பார்க்க வந்தால் அவங்க கூட தொடர்பு கொள்ள, அதாவது அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அவன் மறுத்துடுவான். இதுதான் ஃபைனல். அவனுக்காக கடைசியாக இருந்த அந்த அன்புக்குரியவங்களுடைய ஆதரவு கூட அவன் கடைசியாக துண்டிச்சுக்கிட்டான். இதுதான் அவனுடைய இறப்புக்கான கடைசி அறிகுறியாக இருக்கும்னு கடவுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த ஸ்டேஜில் இருந்து அவனுடைய இறப்பு வரைக்குமே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அவனுடைய இறப்பை மையப்படுத்தி அவனை மட்டுமே பாதிக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். இந்த நிலையில தான் இறந்து போன அவனுடைய முன்னோர்கள் அவனுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்கன்னு கருடபுராணம் சொல்லுது. அதே போல யம தர்மனும் அவன் இறக்குறதுக்கு முன்னால நேரடியா வந்து அவனை பார்த்துட்டு அவன் இறப்புக்கான நாளையும் நேரத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்கன்னு கருடபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் போது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சாகுறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு, என்னை கொன்றுங்க கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் கடைசியா யமனுடைய பாசக்கயிறுல சிக்கி தன்னுடைய உயிரை விட்டுறான். இருந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவை கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கால்லையும் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ இறந்து அவனுக்கான மறுபிறவி எடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவன் முன்பிறவியில செஞ்ச அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு மறுபிறவி கொடுக்கப்பட்டு அந்த மறுபிறவியில அவனுக்கு இன்பம் துன்பங்கள் கொடுக்கப்படும்னு கருடபுராணம் சொல்லுது. அப்படி மறுபிறவியில மனிதனா பிறந்தவன் முன்பிறவியில நல்லது பண்ணியிருந்தா அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும், இன்பங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், முன்பிறவியில கெட்டது பண்ணியிருந்தா அவனுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கருடபுராணம் சொல்றது படி நம்ம பார்க்கலாம். கருடபுராணத்தின்படி ஒரு ஆணுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு திருமணம் செஞ்சு சந்ததிகளை பெற்று சந்ததிகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுதான். திருமணம் ஒருத்தனுக்கு நடக்காம வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தா அவங்க முன்ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கிறதா கருடபுராணம் சொல்லுது. அப்படியே திருமணம் நடந்தாலுமே அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும் அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒரு உயிரினத்தை கொன்னவங்களுக்கு தான் அதனுடைய பாவம் வந்து சேரும். அந்த வகையில ஒருத்தன் ஒரு உயிரை கொன்று அதனுடைய இறைச்சியை வித்தானா அடுத்த பிறவியில அவன் தண்டனையா திருமணம் நடக்காம அடுத்த தலைமுறையை பெற்றிருக்கிறதுலையும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. இப்படிப்பட்டவங்க அதுக்கடுத்த பிறவியில மயிலா பிறந்து தன்னுடைய பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. அதே போல மனுஷனை பிறந்த எல்லாருமே மற்ற உயிர்களுக்கு அதுகளுக்குண்டான மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இந்த கருடபுராணம் சொல்லுது. ஒரு பெண் தன் கூட உயிருடன் இருக்கக்கூடிய இல்லைனா இறந்து போன தன்னுடைய கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தப்பான செயல்களையும் துரோகங்களையும் செய்கிறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணமே நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. அதே போல ஒரு பெண் தன்னுடைய கணவனை வணங்கணும். இப்படி பண்ணால் அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான சந்தோஷமான ஒரு லைஃபை கொடுப்பாரு. அவங்க மறுபிறவி எடுத்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. இறந்ததுக்கு அப்புறமா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பல பேர் செய்யக்கூடிய அந்த தவறுகள் தான் பின் ஜென்மத்துல பெரிய வினையா வந்து நிக்குன்னு கருடபுராணம் தெளிவா சொல்லுது. இப்போ நாம பார்த்த இதெல்லாம் தான் மரணத்துக்கான பயமா கருடபுராணத்துல சொல்லப்பட்டிருக்குது. நன்மை தீமை இந்த ரெண்டையும் பிரித்து தான் கருடபுராணத்தில் நம்மளுடைய அடுத்த பிறவி வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் கருடபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தப்புகள் எல்லாமே நாம் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான பாதிப்பையுமே கொடுக்காது. பட் நாம் இறக்கக்கூடிய தருவாயில் படுத்த படிக்க கட்டில் படுத்து கிடக்கும் போது நாம் வாழ்ந்த இந்த என்டையர் லைஃப் உடைய நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய நினைவுகளுக்கு வந்து போகும். அப்படி நினைவுகள் வரும் பொழுது தான் நம்மளுடைய அடுத்த பிறவிக்கான பயம் அந்த இறக்கக்கூடிய தருவாயில் ஏற்படும் அப்படின்னு கருடபுராணம் சொல்லுது. இதை எல்லாமே நம்ம உயிருடன் இருக்கும்போது நம்ம அனுபவிக்க முடியாது. இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு மட்டும்தான் அதனுடைய வேதனை தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கருடபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே மக்களே, இன்னைக்கு பார்த்த இந்த கருடபுராணம் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி இதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நீங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சிருக்கீங்க, என்னதெல்லாம் நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுவீங்க, கெட்டது பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். ஓகே, இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.